ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லட்டுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இந்த லட்டு வந்து நான் பூந்தியே பண்ணாமல் இந்த லட்டு நான் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஒன்று பிரித்து காமிரும் பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க புதுசாக செய்கிறவங்க கூட இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேங்க ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ இதை நம்ம வந்து தண்ணி ஒட்ட இறுத்திடலாங்க தண்ணியே இருக்கக்கூடாதுங்க தண்ணி ஒட்டை இருத்துட்டேங்க தண்ணி இல்லைங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு இதை நல்லா இப்போ அரைச்சிக்கலாங்க தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு வாங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க இப்போ மறுபடியும் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க நான் ரெண்டு வாட்டியாக போடுறாங்க கடலப்பருப்பு இதையும் அரைச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ சேர்த்துடலாங்க பாத்திரத்தில் தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க எண்ணெய் காயிட்டேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாங்க சின்ன சின்னதாக விற்று போடலாங்க கையிலே எடுத்து போடலாங்க சின்ன சின்ன உருண்டை மாதிரி கையில் எடுத்து போடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க மாதிரி சின்ன சின்ன உருண்டை மாதிரி கையில் எடுத்து போடலாங்க நம்ம கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துணுங்க மாவு நல்லா வெந்துச்சுன்னா போதுங்க கலர் மாறக்கூடாதுங்க அப்புறம் லட்டு வந்து டேஸ்ட்டு மாறிவிடும் கலர் மாறிடுங்க அதனால் நம்ம வந்து கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணுங்க நல்லா வெந்துச்சுன்னா அது போதுங்க நமக்கு இப்போ நல்லா திருப்பி விடலாங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா எடு எடுக்கலாங்க நம்ம இப்போ நான் எடுத்துடுறேங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் கலர் மாறலைங்க இப்போ இது எல்லாமே நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் நான் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேங்க கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க நல்லா ஆற வச்சு பண்ணுங்க பவுட்ரு பண்ணுங்க நான் கொஞ்சம் சூட்லேயே பண்ணிவிட்டேன் பவுட்ரு பண்ணிவிட்டேங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு பண்ணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது பவுட்ரு பண்ணிட்டு வந்து காமிக்கிறாங்க தண்ணிக்குன்னு விடாதீங்க தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணுங்க நான் கொஞ்சம் சூட்டில் தாங்க பண்ணிவிட்டேன் நீங்கள் ஆற வச்சு பண்ணுங்க நல்லா தண்ணிலாம் விடாமல் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணுங்க நம்ம இப்போ எல்லாமே உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேங்க பாருவங்க எல்லாமே பவுட்ரு பண்ணிட்டேங்க கரெக்டாக இருக்குதுங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு கடாய் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க இப்போ எந்த கப்பில் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துனோம் அதே கப்புலேயும் ஒரு ஒன்றே கால் கப்பு நான் சர்க்கரை போட்டிருக்கேங்க கடாயில் இப்போ அதே கப்புலேயும் ஒரு அரை கப்பு நான் தண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ நல்லா கலந்து விடலாங்க சக்கரை கரையிட்டோங்க சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரட்டங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள் சர்க்கரையும் கரைஞ்சிடுச்சிங்க நமக்கு ஒரு கம்பி பதம் வரட்டங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு கம்பி பதம் நமக்கு வந்துடுச்சிங்க கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாங்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுட்ரை சேர்த்துடலாங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா ஸ்டவ்வே கூட ஆஃப் பண்ணிடலாங்க நான் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தாங்க இப்போ நான் போடுறேங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுங்க கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடரு போட்டிருக்காங்க ஆரஞ்சு கலருங்க இப்போ நல்லா கலரி விடலாங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு நமக்கு இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறாங்க நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க இது கூட நான் முந்திரி திராட்சை நெய்யில் பொறிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துடலாங்க இது கூடவே கொஞ்சம் நெய் விட்டுருக்காங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் முந்திரி திராட்சை பொறிச்சு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துடலாங்க நல்லா சேர்த்து கலறி விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க நமக்கு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்க நம்ம எல்லோரும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் புதுசாக செய்கிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்காங்க கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க ரொம்பவும் ஆற விட்டாதுங்க கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம பிடிச்சிருந்தாங்க அப்புறம் நமக்கு லட்டு பிடிக்க வராதுங்க லைட்டாக சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க லட்டு ஆறிடுச்சு நமக்கு பிடிக்க வராது எப்போவுமே நம்ம கொஞ்சம் மீடியமாக நமக்கு சூடு இருக்கும்போதே பிடிச்சி வச்சிடணும் அப்போதாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் லட்டு சூப்பராக பிடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு காமிக்கிறேங்க பாருங்க எல்லாமே நான் பண்ணி முடிச்சுட்டேங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஈஸியாக थैंक தேங்க்யூங்க